ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2 6th சம் பார்க்கலாம். அ க்ளோஸ்டு ஷேப் ஹேஸ் 20 ஈக்குவல் சைட்ஸ் இஸ் 3 சென்டிமீட்டர். ஒரு க்ளோஸ்டு ஷேப் என்ன ஷேப்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல, 20 ஈக்குவல் சைட்ஸ் இருக்குதா, ஒரு சைட் 3 சென்டிமீட்டர் அப்படின்னா அதோடைய ஃபுல் பெரிமீட்டர் என்ன? இப்போது ஏதோ ஒரு சைட் நம்மளுக்கு தெரியல, இது மாதிரி ஃபுல் க்ளோஸ்டு சைட்ஸ் வந்து 20 சைட்ஸ் இருக்குது. அப்போது ஒரு சைட் 3னா அப்போ 20 சைட்ஸ் எத்தனை இருக்கும்? 3 × 20. ஸோ 3 × 20 போட்டால் 60. 60 தான் ஆன்சர், மொத்தம் ஆன்சர் 60 சென்டிமீட்டர் தான் ஆன்சர், இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட், ஏ ரெக்டாங்கிள் ஹேஸ் லென்த் 40 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் 20 சென்டிமீட்டர். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு, அதில் லென்த் வந்து 40, பிரெத் வந்து 20 இருக்கு. ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் வித் சைட் 10 சென்டிமீட்டர் கேன் பி ஃபார்ம்ட் இட்? ஸோ இந்த ரெக்டாங்கிளில் இருக்கதை நம்ம எவ்வளோ ஸ்கொயராக டிவைட் பண்ணால் எத்தனை ஸ்கொயர்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுடைய ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்கிளோட ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து L × B. ஸோ L × B போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20 × 40, ஆன்சர் வந்து 800 கிடைக்கும். ஸோ எல் வந்து 40, பி வந்து 20, ஸோ 800 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஸ்கொயரோட ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்மேட்? சைடு இன்ட்டு சைடு. ஸோ சைடு இன்ட்டு சைடுனால் ஒரு சைட் 10 சென்டிமீட்டர்னால் ரெண்டு சைடு வந்து இன்னொரு 10 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து 100 கிடைக்கும். இப்போது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஏரியா ஆஃப் ஸ்கொயரை நம்ம டிவைட் பண்ணால் மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? 800 / 100, 0 கேன்சல், ஆன்சர் 8. ஆன்சர் என்னது? 8 தான் நம்மளுடைய ஆன்சர். 8 ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். 8 ஸ்கொயர்ஸ் இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போது நம்ம 8th சம் பார்க்க போகிறோம். 8th சம்மில் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 3 times இட்ஸ் பிரெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லென்த்தோட இது வந்து பிரெத்தை விட 3 times கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 × b. If its perimeter is 64, perimeter என்ன சொல்லியிருக்காங்கன்னா 64 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் த சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள், சைட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 2L + b இதான் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு எல்லோட வேல்யூ எப்படி எடுத்துக்கலான்னா, 3b எடுத்துக்கலாம். பியோட வேல்யூ வந்து ஆஸ் யூஷுவல் b வச்சுக்கலாம். இப்போ 2, எல்லோடது என்னது நம்மளுக்கு 3b + b அப்படி இருக்கு, இஸ் ஈக்குவல் டு 64. 2 3b + 1b எவ்வளோ? 4b இஸ் ஈக்குவல் டு 64. 4b இஸ் ஈக்குவல் டு 64 டிவைடட் பை 2, ஆன்சர் என்ன? 32. ஸோ 4b இஸ் ஈக்குவல் டு 32. b இஸ் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 4. b இஸ் ஈக்குவல் டு, கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 8 வரும். ஸோ b இஸ் ஈக்குவல் டு 8. பிரெத்தோட வேல்யூ வந்து 8 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பிரெத்தோட வேல்யூவை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ l இஸ் ஈக்குவல் டு 3 × b. ஸோ l இஸ் ஈக்குவல் டு 3 × 8. ஸோ 3 8s are 24. இன்னும் அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.